அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நாம் பிலவ வருடம் மார்கழி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். மாதங்கள் பல பல, ஒவ்வொன்றிற்கும் ஒரு தனி சிறப்பு உண்டு. ஆயினும் மார்கழி மாதத்திற்கு என்று ஓர் தெய்வீக தனிப்பெருமை உள்ளதை குருஷேஸ்திர புண்ணிய பூமியில் கீதாச்சாரியனான ஸ்ரீ கிருஷ்ணனே திருவாய் மலர்ந்து கூறியுள்ளார். இந்த பிளவ வருடம் மார்கழி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மேஷத்தில் சந்திரன், ரிஷபத்தில் ராகு, விருச்சிகத்தில் செவ்வாய் கேது, தனுசு ராசியில் சூரியன் புதன், மகரத்தில் சுக்கிரன் சனி, கும்பத்தில் குரு என இந்த மார்கழி மாதம் கிரகங்களின் சஞ்சாரம் உள்ளது. அண்ட சாரசங்களில் எவையெல்லாம் உயர்ந்தவையோ எவையெல்லாம் உத்தமமானவையோ அவை அனைத்தும் தனது அம்சமே என அருளிய ஸ்ரீ கிருஷ்ணன் மாதங்களில் நான் மார்கழி மாதமாக திகழ்கின்றேன் என கூறி மார்கழி மாதத்தின் தனிச்சிறப்பை எடுத்து காட்டியுள்ளார். மனிதர்களாகிய நம்மளுடைய ஒரு வருட காலம் தேவர் உலகின் ஒரு நாளாகும். தை மாதம் முதல் ஆனி மாதம் வரை உள்ள 6 மாத காலம் தேவர்களுக்கு பகல் காலம், இதனை உத்தராயண காலம் என்பர். ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரை இரவு காலம், இதனை தக்ஷாண காலம் என கூறுகின்றன. மார்கழி மாதம் இரவு காலம் முடிந்து பொழுது புலரும் விடியற்காலை தேவர்களுக்கும் மகரிஷிகளுக்கும். அப்போது 33 கோடி தேவர்களும் மகரிஷிகளும் தேவ கங்கையில் நீராடி காயத்ரி மகாமந்திரத்தை சொல்லி சூரியனுக்கு கங்கா தீர்த்தத்தினால் ஆர்க்கியம் விடுகின்றனர். தை மாதத்திலிருந்து தேவர்கள் மகரிஷிகள் கந்தவர்களுக்கு பகல் நேரம். மார்கழி மாதம் தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்த தினம். ஆதலால் இந்த மார்கழி மாதம் ஆத்ம சாதனைக்கும் தெய்வ வழிபாட்டிற்கும் மிகவும் உகந்த காலமாகும். இந்த மாதம் முழுவதும் தினமும் அதிகாலையிலே எழுந்து நீராடி பகவானையும் அவரது இஷ்ட தெய்வங்களையும் பூஜிப்பது, அவனது பெருமைகளை பாடி ஆடி பரவசப்படுவது, ஸ்ரீமத் ராமாயணம், ஸ்ரீமத் பாகவதம் ஆகியவற்றை படிப்பது, திவ்ய பிரபந்தம், தேவாரம் போன்றவற்றை இசைப்பது, திருக்கோயில் தரிசனம் ஆகியவற்றினால் பல பிறவிகளில் செய்துள்ள பாவங்கள் அனைத்தும் சூரியனை கண்ட பணி போல் மறையும். ஏனென்றால் இந்த மாதம் முழுவதும் அதிகாலையில் மனித மனம் தெளிவாக இருக்கும். நம் மனதை இறைவன் பால் செலுத்துவது எளிதாகும். நாம் நமது பிறவியில் அனுபவிக்கும் துன்பங்கள், வறுமை, நோய்கள், குடும்ப பிரச்சனைகள் ஆகிய அனைத்திற்கும் நாம் அறிந்தோ அறியாமலோ ஆணவத்திலோ சந்தர்ப்ப சூழ்நிலையாலோ செய்யும் பாவங்களே காரணமாகும். அவை அனைத்திலிருந்தும் விடுபட்டு மகிழ்ச்சியையும் மன நிம்மதியையும் பெற வழிவகுக்கின்றது இந்த மார்கழி மாதம். குரு பகவானின் ஆட்சி வீடான தனுர் ராசியில் ஆத்மகாரகனான சூரிய பகவான் சஞ்சரிக்கும் காலம் என்பதால் மார்கழி மாதத்திற்கு தனுர் மாதம் என்றும் பெயரும் உண்டு. மேலும் இந்த மார்கழி மாதம் சூரிய உதய நேரத்தில் செய்யப்படும் ஹோமங்கள், யாகங்கள், மந்திர உச்சாடனம், காயத்ரி மகாமந்திரம் ஜபித்தல் ஆகியவற்றின் சக்தி மிக மிக அதீது என்பதால் இந்த பூ உலகம் உள்ளிட்ட அனைத்து ஜீவராசி உலக மக்களும் நலமாக இருக்க வேண்டும் என்பதற்காக சொர்க்கத்தில் ரிஷிகள் யாகங்களை செய்கின்றனர். அதனால்தான் இந்த மாதம் முழுவதும் நல்லதை நினைக்க வேண்டும், நல்லதையே பேச வேண்டும். இந்த ஒரு மாத பழக்கம் ஏற்பட்டுவிட்டால் வருடம் முழுவதும் நல்லதையே நினைப்போம், நல்லதையே சொல்லுவோம், தீயதிலிருந்து விலகியே இருப்போம். இந்த மார்கழி மாதம் கிரகங்களின் மாற்றத்தை பார்த்தால் மார்கழி 13/28/12/2021 அன்று புதன் பகவான் மகர ராசிக்கு மாறுகின்றார். மார்கழி 26/10/1/2022 அன்று சுக்கிரன் வக்ரகதியில் தனுசு ராசிக்கு மாறுகின்றார். இந்த மார்கழி மாதம் கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்கள் ராசிக்கு என்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றன, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மேலும் நமது நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பார்க்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சனி பகவானை ராசி அதிபதியாகவும் அவிட்டம் 3-4 பாதங்கள், சதயம் புரட்டாதி 1-2-3 பாதம் வரை பிறந்த கும்பராசி அன்பர்களே, இந்த பிளவ வருடம் மார்கழி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த மாதம் முழுவதும் உங்கள் ராசிக்கு 7 இடத்து அதிபதியான சூரிய பகவான் லாப ராசியில் நிற்கப் போகின்றார். அவருடன் 5 கூடிய புதன் பகவானும் 12 தினங்கள் வரை சேர்ந்திருக்கப் போகின்றார். இதனால் நீண்ட மாத சிக்கல்களும் சொன்னபடி காப்பாற்ற முடியாத வாக்குறுதிகளும் நல்லபடியாக முடிவுக்கு வரும். குடும்ப நிலைமை 80% உயர்வு இனிமைகளுக்கு ஆளாகும். குடும்பத்தினர்களிடம் மற்றும் வாழ்க்கை துணையிடம் ஏற்பட்டிருக்கின்ற சச்சரவு, கருத்து மோதல், ஒற்றுமையின்மை தீர்ந்து
உங்களுக்கு இனிமையான உயர்வுகள் காத்திருக்கின்றன. பொருளாதார விஷயங்களால் பாதிப்பு ஏற்படாது. நினைத்த நேரத்தில் லாப வரவுகள் உபரியான தொகை வரவுகளும் கிடைக்கும். ஆரோக்கிய விஷயங்களால் ஏற்பட்டிருக்கின்ற தொல்லை தொந்தரவு நிம்மதி குறைவு விரைய செலவுகள் முடிவுக்கு வரும். உத்தியோக விஷயங்களில் இந்த மார்கழி மாதம் முழுவதும் தொடர் ஏற்றங்கள் உண்டு. தொழில் வியாபார நிர்வாக விஷயங்களை திட்டமிட்டபடி நீங்கள் சீர் செய்து விடுவீர்கள். இந்த மார்கழி மாதம் முழுவதும் சதயம் மற்றும் புரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் அதிர்ஷ்டசாலிகளாக வலம் வருவீர்கள். இம்மாத சனி மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் எதிர்பாராத உயர்வு மேன்மைகளை கொடுக்கும். எவ்வளவு சிரமமான விஷயமாக இருந்தாலும் இந்த மாதம் முதல் வாரம் முடிந்த பிறகு ஒழுங்கான தீர்வுக்கு வந்துவிடும். இரண்டு மூன்று பெரிய தொகை வரவுகளை மூன்றாவது வாரத்தில் அடைவீர்கள் இந்த கும்பராசி அன்பர்கள். பொன் பொருள் சேர்க்கைகளும் சுபகாரிய திருமண விஷய நிறைவேற்றங்களும் இல்லத்துக்கான அனைத்து மேன்மைகளும் எளிதாக நடக்கும். சதய நட்சத்திர இளம் இருபாலருக்கும் சட்டென்று திருமண கனவு பூர்த்தியாகும். மேலும் ஜென்மராசியில் குரு பகவான் நிலை கொண்டுள்ள தருணத்தினால் ஏழரைச்சனியின் காலமும் ஆரம்பமாகி உள்ளது. கும்பராசிக்கு குரு பகவான் நல்ல பலன்களை அளிக்கக்கூடிய யோகக்காரகர் ஆவார். அதனால் குரு பகவானின் ஜென்மராசி சஞ்சார காலத்தில் ஏற்படும் சிரமங்கள் அளவோடுதான் இருக்கும் என்பதை ஜோதிடம் கூறுகின்றது. உத்தியோகத்தை பொறுத்தவரையில் அலுவலக சூழ்நிலையும் மேல் அதிகாரியின் மனப்போக்கும் உங்கள் எதிர்காலத்தை பற்றிய அச்சத்தை ஏற்படுத்தலாம். மிக கடினமாக உழைத்தும் கூட நிர்வாகத்தினரை திருப்தி செய்ய முடியாது. வேறு வேலைக்கு முயற்சித்தாலும் அதில் வெற்றி பெறுவது கடினம். பொறுமை மற்றும் நிதானம் அவசியம். சிறு தவறும் கூட பெரிய குற்றமாக நிர்வாகத்தினரிடம் புகார் செல்லும். வேலை பார்க்கும் இடத்தில் சக ஊழியர் எவரையும் பகைத்துக் கொள்ளாமல் இருப்பது நல்லது. விற்பனையும் லாபத்தையும் பாதுகாத்துக் கொள்ள கடினமாகவே போராட வேண்டியிருக்கும். சந்தை நிலவரம் சாதகமாக இல்லை. கொடுக்கல் வாங்கலில் பகிர்ச்சி மீளிடும். விரைவில் விலை போகாத பொருட்களை விற்பனைக்காக சேர்த்து வைத்துக் கொள்ளக்கூடாது. நிதி நிலைமையும் சுமாராகத்தான் உள்ளது. இந்த மாதம் முக்கிய விஷயங்களில் சற்று சிந்தித்து முடிவெடுப்பது அவசியம். கூட்டாளிகளுடன் கருத்து வேற்றுமை உண்டாகும். சற்று விட்டுக் கொடுத்து நடந்து கொள்வது எதிர்காலத்திற்கு நல்லது. கலைத்துறை அன்பர்களுக்கு புதிய வாய்ப்புகளை எதிர்பார்த்திருக்கும் உங்களுக்கு இந்த மாதம் ஏமாற்றம் மிஞ்சலாம். அவ்வப்போது சிறு சிறு வாய்ப்புகள் கிடைத்தாலும் அவை உங்கள் நிதி பிரச்சனையை தீர்ப்பதற்கு உதவாது. கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக இல்லை. கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக மாற மேலும் சிறிது காலத்திற்கு நீங்கள் காத்திருக்க வேண்டியுள்ளது அவசியம். இந்த கலைத்துறை அன்பர்களுக்கு தயாரிப்பாளர்கள் புதிய முயற்சிகளில் முதலீடு செய்ய வேண்டாம். இருந்தாலும் அவ்வப்போது சிறு சிறு நன்மைகளை அளித்தருவார் சுக்கரன். அரசியல் துறை அன்பர்களுக்கு கட்சி நன்மைக்காக கடுமையாக உழைத்தும் கூட மேலிட தலைவர்களை திருப்தி செய்ய இயலாது. உங்கள் மீது ஏதாவது ஒரு குறையை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். அதனால் உங்கள் மனம் வேதனையடையும். கட்சி பணிகளில் மனதை செலுத்த இயலாத அளவிற்கு விரக்தி மனப்பான்மை உருவாகலாம். பொறுமை மிகவும் அவசியம். காலம் கனியும் வரை நீங்கள் காத்திருக்க வேண்டும். மாணவ மாணவியர்களுக்கு படிப்பில் சென்ற மாதம் ஏற்பட்ட முன்னேற்றம் சிறிது தடைப்படும். பாடங்களில் மனதை செலுத்துவது சற்று சிரமமாக இருக்கும். சோம்பலும் தூக்கமும் சோர்வை ஏற்படுத்தும். புத்தகத்தை கையில் எடுத்தாலே சோர்வு மனப்பான்மை தலை தூக்கும். விவசாயத்துறை அன்பர்களுக்கு இந்த மாதம் நீங்கள் அளவோடுதான் நன்மைகளை எதிர்பார்க்க முடியும். கடுமையாக உழைத்தும் விளைச்சல் எதிர்பார்ப்பை விட சற்று குறைவாகவே இருக்கும். கால்நடைகளின் பராமரிப்பில் செலவுகள் அதிகமாகும். கும்பராசி பெண்மணிகளுக்கு ஏதாவது ஒரு உடல் உபாதையினால் அடிக்கடி சோர்வு ஏற்படும். அன்றாட பணிகளில் ஈடுபடுவதற்கு சிரமப்பட வேண்டியிருக்கும். உடல் ஓய்விற்காக கெஞ்சும். நெருங்கிய உறவினர்களின் மனப்பான்மை வேதனையை அளிக்கும். மனபலம் குறையும். கூடிய வரையில் அதிக உழைப்பை தவிர்க்கவும். வேலை பார்க்கும் பெண்களுக்கு சக ஊழியர்களால் சிறு சிறு தொல்லைகள் ஏற்பட சாத்தியக்கூறு உள்ளது. எவரிடமும் நெருங்கி பழக வேண்டாம் என கிரகநிலைகள் எச்சரிக்கை செய்கின்றன. இந்த கும்பராசி அன்பர்கள் இந்த மார்கழி மாதம் சிறு ஆரோக்கிய குறைவு என்றாலும் வைத்தியரிடம் காட்டி சிகிச்சை எடுத்துக் கொள்ள வேண்டும். தேவையில்லாமல் வெளியே செல்வதை தவிர்ப்பது நல்லது. உணவு விஷயங்களிலும் கட்டுப்பாடு அவசியமாகின்றது என்பதை கிரகநிலைகள் எடுத்து காட்டுகின்றன. இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு அனுகூலமான தினங்கள் என்ன என்று பார்த்தால் மார்கழி 1, 4, 5, 6, 7, 8, 14, 15, 16, 17, 22, 23, 24, 28 மற்றும் 29. இந்த மாத ஞாயிற்றுக்கிழமைகளில் நவக்கிரக சூரியனுக்கும் குரு பகவானுக்கும் அபிஷேக ஆராதனை செய்து பிரார்த்தனை செய்து வாருங்கள். இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மார்கழி மாதம் அனைத்தும் நன்மையே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.